ஹாய் யுவர்ஸ், இப்போ நீங்கள் பார்த்துருக்கோம் தமிழன் டைம்ஸ். இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, 144 தடை, அது மட்டும் இல்லாமல் கொரோனா பற்றியும் கொஞ்சம் லைட்டாக பார்ப்போம். சரி ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிக்கும், அதனால் ஸ்லிப் பண்ணாமல் பாருங்கள். அதில் கொஞ்சம் இது விட்டு போனால் கூட உங்களுக்கு புரியாமல் போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு உண்டு ஃப்ரெண்ட்ஸ், அதனால் கொஞ்சமாக ஸ்லிப் பண்ணாமல் பாருங்கள். சரி ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மற்றவங்க ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோவில் போவோம். இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இந்த வீடியோவுக்கு கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை தொட்டு அது பக்கத்துலேயே ஒரு பெல் ஐக்கானை தொட்டு ஆல் கொடுத்துருங்க. அப்போ நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போவோம். சரி ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஃபோட்டோ நல்லா பார்த்து வச்சுக்கோங்க, முடிஞ்சால் ஸ்க்ரீன்ஷாட் வேணாலும் எடுத்து வச்சுக்கோங்க. இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 144 குற்றவியல் இதுக்கு கீழே தான் அந்த 144 தடை உத்தரவு இருக்கா ஃப்ரெண்ட்ஸ். அதை பார்த்தீங்கன்னா, நீங்கள் 5 பேர் கூட வெளில போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக உங்களுக்கு 3 ஆண்டு சிறை நின்று தர நிறைய வாய்ப்பு இருக்கான் ஃப்ரெண்ட்ஸ். போலீஸ்னால் பார்த்தீங்களா, நீங்கள் இப்போ நியூஸ் பார்த்துருப்பீங்க, எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்ட்டு. அதனால் யாரும் வெளிலனா போகாதீங்க. 144 தடையை வந்து நம்மளுக்காக தான் ஃப்ரெண்ட்ஸ் போட்டிருக்காங்க, மற்றவங்களுக்காக போடல, நமக்காக தான் போட்டிருக்காங்க. போலீஸ் எல்லாமே கஷ்டப்பட்டுருக்காங்க, அதனால் எல்லாம் வீட்டுக்குள்ளேயே இருங்க. ஏதாச்சும் முக்கியமான வேலையாக இருந்தால் மட்டும் வெளில போங்க, அப்பயும் மாஸ்க் போட்டு போங்க, டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணி போகணும். அதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கொரோனாகிட்டேருந்து நம்ம காப்பாற்றிக்க முடியும். இது கண்டிப்பாக அப்படி கண்டுபிடிச்சாலும் அமெரிக்கா வந்து தடுப்பூசி கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்களா, அது வந்து கண்டுபிடிச்சிருவாங்க. செப்டம்பர் மாதத்தில் எல்லோருமே பண்ணிடுவாங்கன்னு இருக்காங்க. எல்லாம் ஒரு ஒரு நாட்லேயும் இது பண்ணிகிட்ருக்காங்க. நம்ம இந்தியாவில் கொஞ்சமாக தான் இருக்குது, சில நாட்டில் சுத்தமாக இல்லை கொரோனானா. இப்போ அவங்க என்ன வந்து பார்த்தீங்கன்னா, சுகாதாரத்தை கண்டிப்பாக இது பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி சாதாரணமாக வீட்டை விட்டு வெளில போயிட்டு வந்தாலும் இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்காங்க. இந்த மாதிரி வீட்டை விட்டு கை கால கழுவுற நம்ம கல்ச்சர்லேயும் முன்னாடியிலேருந்தே இருந்துச்சு, ஆனால் போக போக விட்டுட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். அது இப்போ திரும்ப இதாகிட்டு இருக்குது. இதை மாதிரி நீங்கள் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா கொரோனா கிட்ட வந்து என்ன எதுவாக இருந்தாலும் உங்கள்கிட்ட தப்பிச்சிடலாம். வீட்டுக்கு உள்ள வந்தானே கையை கழுவுங்க, வீட்டுக்கு வெளில போயிட்டு வந்தானே கையை கழுவுங்க, சானிடைசர் சோப்பு அதை மாதிரி வச்சு இது பண்ணுங்க, கையை கழுவுங்க. அப்போ தான் வந்து சோப்பு வந்து கழுவினீங்க, அந்த கொரோனா கொழுப்பு வந்து அது அப்படியே கரைச்சிருமா, தான் கொரோனா அப்படியே செத்து போயிடுமா. வெளில போனால் மாஸ்க் போட்டு போங்க, அப்போ தான் சேஃப்டி. இந்த COVID-19 நம்ம எப்படி தப்பிக்கிறது கொஞ்சம் பார்த்தோம். இதுமாரி எல்லோரும் பண்ணுங்கள், நியூஸ் சேனல்ஸ்னால் எல்லோரும் பாருங்கள். இது லீவு கிடையாது, நம்ம காப்பாற்றுக்கிறதுக்காக சரியா ஃப்ரெண்ட்ஸ். இதெல்லாம் வந்து கரெக்டாக பண்ணுங்கள். 144 தடை உத்தரவை யாரும் மீறாதீங்க, வெளில அடிக்கடி போகாதீங்க. இப்போ நம்ம பார்த்தா கூட வெளில போனால் பயங்கரமாக எல்லாம் நடவடிக்கை எடுக்கப்படுது. முன்னாடி 2 நாள் பார்த்தாங்க, 3 நாள் பார்த்தாங்க, அதுக்கப்புறம் வெறித்தனமாக கிளம்பிட்டாங்க போலீஸ் எல்லாம். அவங்களும் எவ்வளோதான் கஷ்டப்படுவாங்க ஃப்ரெண்ட்ஸ், நியூஸ்லாம் பார்த்துருப்பீங்க. அப்போ பார்த்தீங்கன்னா, இந்த திரும்ப சொல்கிற இந்த ஃபோட்டோ உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சு மற்றவங்கன்னா ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதில் என்ன இது இருக்குன்னா, 154 தடை வந்து 144 குற்றவியல் இதுக்கு கீழே தான் இருக்கான். அது மட்டும் இல்லாமல் 3 ஆண்டு சிறை தண்டனை கண்டிப்பாக தருவாங்களாம், ஆனால் பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி இருக்கிற ரோட்டில் சில பேர் இன்னும் சுற்றிட்டுருக்காங்க, அவங்க அத்தியாவசிய பொருட்காக சுற்றுவாங்க. சில பேர் வெட்டியாகவே சுற்றுறாங்க, அந்த மாதிரி சுற்றி தான் நம்ம நியூஸில் பார்க்குறோம், நிறைய பேர் அறிவாங்கிறாங்க. சரி ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும். இந்த வீடியோ நீங்கள் ஸ்லிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷம். ரொம்ப சின்ன வீடியோ தான், பார்ப்பீங்கன்னு நினச்சி பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சரி ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ நான் ஏதாச்சும் விட்டுருந்தேன்னா கீழே கமெண்ட்ரி பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அப்போ தான் என்னால் மாற்றிக்க முடியும். இந்த மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ், சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் ஐக்கானை தொட்டுருங்க, அப்போ நான் போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும். நம்ம மார்வல் டிசியை பற்றி போடுவோம். பாய் ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோ சந்திப்போம். பாய்.